இப்போது சமீபத்தில் வந்து ஒரு பேட்டியில் வந்து பிரியாமணி வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க கிளாமரை பற்றி பேசியிருந்துருக்குறாங்க அது என்ன பேசுகிறாங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து தமிழ் நடிகைகள் வந்து சந்திக்கும் சவால் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதை வந்து திறந்து தான் அவங்க பேசியிருந்துருக்காங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னட மொழிகள் பிரபலமாக இருப்பவர் தான் நம்ம பிரியாமணி எல்லா மொழிகளுமே ஹிட்டு கொடுத்துட்ருக்குறவங்க இவர் தமிழ் சினிமாவில் கண்ணால் கைது செய்ய படத்தின் மூலமாக தான் அறிமுகமானாங்க அதுக்கடுத்த செகண்ட் வந்து பர்த்தி வீரன் படம் வந்து கார்த்திக் ஜோடியாக நடித்தாங்க அந்த படம் வந்து சரியான ஹிட்டாச்சு அவங்க அந்த படம் வந்து தேசிய விருது கிடச்சிச்சு அந்த படத்தில் ஒரு பக்கா கிராமத்து பொண்ணாக அச்சு அப்படியே நடிச்சிருந்தாங்க படம் வந்து வேற லெவலாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க சரியாக வந்து தொடர்ந்து ஒரு பத்து படம் நடித்தாங்க அதுக்கப்புறம் சரியாக படம் அவங்களுக்கு வாய்ப்பு வந்து கிடைக்கல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் அவங்க காதலித்து பெற்றோர்கள் சம்மதத்தில் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப இடைவெளிக்கு அப்புறம் தான் அசுரன் படம் ரீமேக் படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க அந்த படமும் சமீபத்தில் ஓடிடி தளத்தில் வந்து வெளியே இருக்குது மக்களிலே ரொம்ப நல்லா போய்கிட்டு இருந்திருக்கு நிறையா பாராட்டுகளும் பெற்று இருக்குது அதை தொடர்ந்து அட்லி வந்து ஷாருக்கானை வச்சு இயக்குற ஒரு படமும் அது வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில் தான் வந்து இப்போ வந்து ஒரு பேட்டியில் வந்து தமிழ் சினிமா நடிகைகள் வந்து ஏற்படும் சிரமங்கள் சிக்கல்களை பற்றியும் அப்படின்னு பேசி இருந்திருக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹாலிவுட் திரைப்படங்களில் வந்து அவங்க நடிகைகளுக்கு இயற்கையிலே வந்து கிளாமர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் வந்து கட்டுக்கோப்பாகவும் நிறம் வந்து விண்மையாகவும் இருக்கும் அது வந்து அவங்க கிளாமர் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் ஆனால் தமிழ் சினிமாவில் தமிழ்நாடுகளுக்கு வந்து அப்படி கிடையாது இது வந்து ரொம்ப நெருக்கடியாக இருக்கிறதுனால ரொம்ப இருக்கிறாங்க இன்னும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்கு நீ போக போக இதெல்லாம் மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க இது போன்ற சினிமா செய்திகளை காட்டுறதுக்கு நம்ம சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் அப்புறம் வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனை காட்டுவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்